அஸ்ஸலாமு அலைக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜவ்வரிசியில் வந்து அல்வா தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து என் ஆசாலோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. புது நேரம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்மணி அமிச்சுங்க. ஆசாலோட வீட்டு சமையலை வந்து இப்போ சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இது எவ்வளோன்னு கேட்டால் 100 கிராம் தான் எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லா கழுவிக்கணும், ஏன்னா அதே தண்ணி ஊற்றி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அதே தண்ணியில் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கு மேலே 4 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். மொத்தம் 6 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து கெட்டியான பாத்திரத்தை தான் வச்சுருக்குறோம். நல்லா கெட்டியான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம கலர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக இப்போ நெய் கொடுத்துக்கலாம், ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறக்கா கொஞ்சமாக நெய் கொடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 100 கிராம் நெய்யாவது தேவைப்படும். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம நல்லா தண்ணி 6 கப்பு தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நல்லா நமக்கு வந்து அந்த வெந்து வந்துக்கிட்டு இருக்குது பாசமாக. இப்போ நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். நெய் கொடுத்தோம்னா தான் இந்த பாத்திரத்தில் வந்து கெட்டியான பாத்திரம் தான் வச்சுருக்குறோம் நம்ம கிளறதுக்கு. இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம கலர் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அல்வா பல கலரில் போடலாம், அதனால் நம்ம வந்து இன்னும் கிரீன் கலரில் தான் அல்வா போடுறோம். சிவப்பு ஆரஞ்சு போடுறதுக்கு இன்றைக்கி பச்சை கலராக பண்ணலான்னு தான் கிரீன் கலர் கொடுத்துருக்குறோம் அல்வாவுக்கு. குழந்தைகளுக்கு வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு அப்படியே ரெடி ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. நல்லா குழக்குலன்னு வந்தோன்னா அடுப்பு வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்போ வந்து நம்ம நெய் இன்னும் கொஞ்சம் நெய் கொடுத்துக்கலாம். நெய் போடுற வரைக்கும் தான் நமக்கு நல்லா இருக்கும் அல்வா. கொஞ்சம் இப்போ சர்க்கரை கொடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். பவுட்ரு பண்ணி தான் போடணும் அல்வாவுக்குலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் சர்க்கரையை. சர்க்கரையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம வந்து இப்போ எல்லா சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே கிளறிக்கலாம். இப்போ அல்வா வந்து ரெடியாக ஆயிடுச்சு. அல்வா பார்த்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சர்க்கரையெல்லாம் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் போட்டுட்டோம். நெய்யை நம்ம 100 மில்லி நெய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் அல்வா பார்த்துக்கு ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கிரீன் கலரில் போட்டிருக்குறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பாக வந்து இதாக பண்ணிக்கிட்டு நம்ம பாத்திரத்தை வந்து மாற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் இதாக வரணும், வந்ததையுமே நம்ம மாற்றிக்கலாம். அல்வா வந்து நல்லா ரெடியாக வந்திருக்குது. நம்ம இந்த கப்பில் வந்து 1 மணி நேரம் ஊற்றி வச்சுட்டோம். இப்போ நல்லா சேஃபாக வந்திருக்குது அல்வா. நல்லா வந்து அல்வா வந்து வெட்டுற அளவுக்கு ஆகிருக்குது. ஜவ்வரிசி அல்வா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா நல்லா இன்னமும் கொஞ்சம் இஞ்சமும் நல்லா வரும். இப்போ நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டோம் சாப்பிறதுக்கு டேஸ்டா இருக்குது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்